அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் மகாலய பட்ச அமாவாசை தினத்தன்று சூழ்நிலை காரணமாக பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை என்றால் அந்த தர்ப்பணத்துக்கு இணையான ஒரு தானம் செய்யணும். அது என்ன தானம் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை என்று நம்முடைய முன்னோர்களுடைய பசியை போக்கும் விதமாக நம்ம படையல் செய்கிறது, தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் வழக்கம். இது வந்து கட்டாயம் மாதந்தோறும் வருகின்ற அமாவாசைகளில் செய்வாங்க. இப்போது இந்த பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது, படையல் படைக்கிறது, சிரார்த்தம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு கஷ்டம் வரும்பொழுது பித்ரு சாபத்தினால் நம்ம கஷ்டப்படுறோமோ, இல்லை ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் ஜாதகத்தை காமிக்கும்போது அவங்க பித்ரு சாபம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதன் காரணமாக நாங்கள் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ, அதனால் அந்த பிரச்சனைகள் நீங்கணுங்கிறதுக்காக பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, ஸ்ரார்த்தம் பண்ணுறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றோம். ஆனால் அதை தாண்டியும் நம்ம வந்து கட்டாயம் நம்முடைய முன்னோர்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். ஏன்னா அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் எத்தனையோ தியாகங்கள் நமக்காக செஞ்சுருப்பாங்க. அவர்கள் இறந்த பின்னாடி பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வரும்போது வருவாங்க, நம்ம வீட்டுக்கு தான் தேடி வருவாங்க. பொண்ணு வீடாச்சு, நம்ம பொண்ணு வீடாச்சு, இல்லை பையன் வீடாச்சுன்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ அங்கே வந்து அங்கே கோலம் போட்டிருப்போம்ல, அதுவே வந்து அவர்கள் உள்ளே வரவிடாமல் தடுத்து விட்டுரும். ஏன்னா கோலம் என்பதே ஒரு யந்திரம். இன்னொன்று லக்ஷ்மண் ரேகா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் கோடு கிழித்ததுக்கு அவ்வளோ ஒரு சக்தி. அதை தாண்டி சீதாதேவி வெளியில் வந்தாங்கன்னாலே அவங்களுக்கு பிரச்சனைன்ற தெரிஞ்சுக்கிட்டு தான் கோடு கிழித்தார். அது போல தான் இந்த கோடு, இந்த கோலம் எல்லாம். அது தனியாக உங்களுக்கு பதிவாக கொடுக்குறேன். ஏன்னா இதுலேயே சொல்லி யாராவது போட்டு நான் தான் காப்பி பண்ணேன்ற மாதிரி பேரெல்லாம் வருது, வேண்டாம். அதனால் நான் வந்து தனிப்பதிவாக கொடுக்குறேன். இப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது பித்ருக்கள் நம்ம வந்து அமாவாசை என்பதை மனதிலே கருத்தில் கொண்டு என்ன பண்ணணும், அவர்களுக்காக எல்லாமே ஏற்பாடு செய்யணும். கோலம் போடக்கூடாது, சுவாமிக்கு பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு பூஜை செய்யணும், அதுக்கு முன்னாடி நம்ம சுவாமி ரூமில் பூஜை சுவாமிக்குன்னு தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடாது அப்படின்னாலே பித்ருக்கள் அன்பாக ஆசையாக, ஆஹா எனக்காக காத்துட்ருக்கானா இவன் இவ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் என்னென்ன விரும்பி சாப்பிட்டாங்களோ அதெல்லாம் படையலாக படைப்போம் நம்ம. இல்லை இது பண்ண முடியலீங்க, நான் பண்ணணும்னு நினச்சேன், அது பார்த்திங்கன்னா நான் தூரமாயிட்டேன் பெண்கள் நினைக்கலாம், இல்லை அஃபீஷியல் காரணமாக வேலை இருந்தது போயிட்டேன். ஆண்களும் இதே நினைக்கலாம், மனைவி நினைப்பீங்க ஐயோ அவரை வச்சு நம்ம இன்றைக்கி தர்ப்பணம் பண்ணலாம், பாவத்தை போக்கலாம்னு நினச்சோமே, ஆசிகள் கிடைக்கணும்னு நம்ம எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டோம், பார்த்தீங்கன்னா திடீர்னு பாஸ் கூப்பிட்டார், வெளியூர் போயிட்டார், இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகத்தான் இந்த பதிவு. இப்போது இதுவரைக்கும் யாரோ தர்ப்பணம் கொடுக்கல, இல்லை படையல் படைக்கலைன்னா தயவு செஞ்சு யாருக்காக படையல் படைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது எந்த ஜீவராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, தோழியாக இருக்கலாம், ஒரு நீங்கள் ஆசையாக வளர்த்த பெட்டாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பா தாத்தா பாட்டி இந்த மாதிரி எந்த உறவை நினைத்து நீங்கள் வந்து தர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு படையல் குறைந்தபட்சம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் என்னென்ன விரும்பி சாப்பிட்டாங்களோ அதை வாழையலை வைத்து தர்ப்பணம் பண்ணிடுங்க. அம்மா நான் வந்து எல்லாத்துக்கும் பண்ணணும்னு நினைக்கிறேன், இங்கே நான் வந்து பைரவரை வளர்த்தேன், நாயை வளர்த்தேன், அதுக்கு பிஸ்கட்னா உசுருமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அன்றைக்கி எந்த நாயாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு பிஸ்கட் வாங்கி போட்டுருங்க. என் தோழிக்கும் பண்ணணும்னு நினைக்கிறேங்க, காருங்க தர்ப்பணம்னு ஒன்று சொல்லிட்டீங்கல்ல, அதனால் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டிங்கன்னா அந்த தோழிக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. அவள் விரும்பி என்ன அணிவாளை குர்த்தியோ ஏதாவது அணிஞ்சாங்கன்னா, யாருக்காவது ஒரு குர்த்தி அந்த வயதை ஒத்த தோழி ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருங்க. இப்போது இல்லை அவங்க சாப்பிட்றது விரும்பி சாப்பிட்றது எதாவது இருந்துச்சுன்னா தனித்தனி இலையாக அம்மாவுக்கு, இல்லை அப்பாவுக்கு, மாமனாருக்கு, இல்லை மாமியாருக்கு, தோழிக்கு, இந்த மாதிரி தனித்தனியாக இலை வைத்து படையல் செய்யலாம். அதோடு முடிஞ்சிடும். இதுவும் பண்ண முடியலீங்க, சூழ்நிலை தடுத்துருச்சுங்க, ஆனால் எங்களுக்கு பித்ரு சாபம் போகணும், அவங்களுடைய ஆசி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணலாம், பச்சரிசியை வாங்கிக்கோங்க.
எவ்வளவு முடியுதோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ப. சிலரெல்லாம் மூட்டையே கொண்டு போயிட்டு இது அன்னதானம் போடுறவங்களும் இருக்காங்க, இல்லை கொண்டு போயிட்டு அனாதை ஆசிரமத்தில் கொடுப்பாங்க. இதில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்கிட்ட கேள்விகளாக, அதாவது என்னுடைய சின்ன வயசு குழந்தை பிறந்த உடனே தவறிடுச்சு, அதுக்கு நான் வந்து தர்ப்பணம் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படையல் பண்ணிடுங்க, தர்ப்பணம் கொடுத்துருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவர்கள் இறந்த பிறநாடி அவங்க தெய்வத்திற்கு சமமான ஒரு சக்தியை பெறுகின்றார்கள். அதாவது தெய்வமாக நம்ம கொண்டாடக்கூடாது, ஆனால் சக்தி அதிகமாக அவர்களுக்கு இருக்கும். அதனால் இந்த அகால மரணம், இப்போ ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, இல்லை வந்து தெருவில் குழந்தை விளையாடிக்கிட்டு இருந்துச்சு, ஜிச்சில் விழுந்து அது இறந்துருச்சு, இந்த மாதிரி ஏதோ ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா ஆத்மாக்களாக ஆன்மாக்களாக அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கும் பசி எடுக்கும். அதனால் என்ன பண்ணும், நீங்கள் அவர்கள் நினைவாக படையல் செஞ்சுருங்க. அப்படி இல்லைன்னா இது படையலுக்கு நிகராக, தர்ப்பணத்திற்கு நிகராக ஒன்று இருக்குது, அரிசி வந்து தானமாக கொடுக்கணும். யாருக்காக நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்கள் வயதிற்கு ஏற்றவாறு யாரையாவது பசியால் வாடிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சோறாக சமைச்சு பொட்டலமாக கட்டிட்டு உங்களால் எவ்வளவு பேருக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ பேர் கொடுங்க. அப்படி இல்லையா, நீங்கள் வந்து அரிசி கூட எள் சேர்த்து தானமாக கொடுங்க, இது மிகப்பெரிய தானமாக கருதப்படுகின்றது. அரிசியும் எள்ளும் சேர்ந்து கொடுக்கப்படுகின்ற தானம் மிகப்பெரிய தானம். ஏன்னா எள் வந்து மகா விஷ்ணுவின் ஸ்வரூபமாக கருதப்படுகின்றது. அப்படி எள்ளுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் மதிப்பு கொடுத்து நம்ம செய்தோம்னா, தானம் செய்தோம்னா, இல்லை எள்ளுக்கு முக்கியத்துவம் தந்தோம்னா, இல்லை எள்ளுருண்டையாக எள் பலகாரமாக நம்ம கொடுத்தோம்னா மகாவிஷ்ணு மகிழ்ச்சி அடைவார். அவர் மகிழ்ச்சி அடைந்தார்னா வைகுண்டத்தை அவர் தான் பார்த்துக்கிறாரு, பித்ருலோகத்தை வந்து அவர் தான் பாதுகாக்கின்றார் பார்த்துக்கிறாரு. அதனால் நம்ம பித்ருக்களை வந்து நல்லா பார்த்துப்பார், அப்போது பித்ருக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு வாழ்த்துவாங்க அப்படின்றது இருக்குது. கருட புராணத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இல்லாத ஒரு விஷயத்தை வந்து யாருமே சொல்ல முடியாது, இருக்கின்ற விஷயத்தைத்தான் கொஞ்சம் வந்து என்ன படித்து அவ ஒவ்வொருத்தருடைய பேச்சுக்கு ஏற்றவாறு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் காக்காய்க்கு எள் சாதம் வைக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு. எள்ள பொடிச்சு சாதம் பண்ணி வச்சா காக்கா போய் அங்கே சொல்ல, வச்சுட்டாங்க வச்சுட்டாங்க, யமதூதர் இல்லையா அவர், எனக்கு சாப்பாடு வச்சுட்டாங்க, அதனால் அவங்க பித்ருக்களுக்கெல்லாம் நல்லா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி காக்கா போய் சொல்லும். சொல்லுமா நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. இப்படின்னு வழி வழியாக நம்ம அறிந்த செய்திகள் தான் நம்ம எல்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். யாருமே உட்கார்ந்து பேசுகிறது, நானாகட்டும் என்னை விட பெரிய மனிதர்களாகட்டும், இல்லை ஒரு சிலர் வந்து என்னை காட்டிலும் மிகவும் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாகட்டும், நிறைய பேர் திறமை வாய்ந்தவர்கள் இருக்காங்க. அப்படி யாராக இருந்தாலும் தகவலை சேகரித்து தான் பேசுகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் இருக்க போய் தான் பேசுகிறாங்க, அப்படியே வந்து தெய்வமாக வந்து இருந்து பேசலை, இல்லை யாருமே இருந்து பார்க்கலை, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் சும்மா என்ன வந்து கிண்டல் பண்ணுறது, கமெண்ட்டில் ஏதோ ஒன்று போட்டு விடுறதெல்லாம் தவிர்த்துருங்க. யார் மூலமாக தகவல் தெரிஞ்சு தான் யாருமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். நான் வந்து நிறைய புத்தகங்களுக்கு சிஷியாக இருக்கேன். என்னுடைய தாத்தா வந்து மகாபாரத உபாசகர், அதை வந்து வெளியில் அவர் வரலை, அவ்வளோதான், பாப்புலர் ஆகலை, ஆனால் மிகவும் அதாவது மகானுக்கு நிகரான ஒரு ஆத்மா அவர். அவருக்கு சிஷியாக நான் இருந்திருக்கேன். நிறைய பெரியவங்களுடைய பேச்செல்லாம் நான் கேட்டிருக்கேன். அதனால் பேச்சை கேட்டாலே அது சிஷ்யைக்கு அர்த்தமாகின்றது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக இது படையல் படைக்க முடியல, தர்ப்பணம் கொடுக்க முடியலன்னா பச்சரிசியும் எள்ளும் இல்லை எள்ளால் செய்யப்பட்ட ஏதாவது பதார்த்தத்தை தானமாக யாருக்காவது கொடுத்துருங்க. இப்போது சமைச்சு சாப்பிட முடியாமல் ரோட்டில் இருக்காங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து வெறும் பச்சரிசியை நீ வச்சுக்கோன்னு கொடுக்காதீங்க, அதனால் பிரயோஜனம் கிடையாது. அதனால் சமைச்சு அது கூட எள்ளு உருண்டையோ இல்லை ஏதாவது வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருங்க. அதே போல் இன்னொன்று சொல்லிடுறேன், நன்கொடையாக பணம் கொடுக்கக்கூடாது தானம் கொடுக்கும் பொழுது. இது கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம பொருளாக வாங்கி கொடுக்கணும், இல்லை பொருளாக செய்து கொடுக்கணும், அப்போ தான் அவங்க பித்ருக்கள் வந்து மகிழ்ச்சி அடைவாங்க. இன்னும் நிறைய தானங்கள் இருக்குது அவங்களுக்கு, அது உங்களுக்கு அடுத்தடுத்த பகுதிகளில் சொல்கிறேன். ஏற்கனவே தானத்தை பற்றி நான் பதிவு போட்டிருக்கேன், அது நான் பார்த்திங்கன்னா இப்போ பேசும்போதே அழகாக அந்த தலைப்பெல்லாம் வரும், பார்த்துக்கோங்க. அதாவது இதெல்லாம் சாட்சியாக வச்சு தான் இப்போல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது, நான் எப்போவோ கொடுத்துட்டேன் இதை பற்றி எல்லாம் அப்படின்ற மாதிரி. சரி, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும், இதை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் பகிரங்கள், அதாவது ஷேர் பண்ணுங்கள். சரி.
சரி, இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோ. அது தொட்டாலே போதும், டவுன்லோட் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். சரி, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா கடைக்கு வாங்க. அங்கே நிறைய பொருள்கள் இருக்குது, நீங்களே தேர்ந்தெடுத்து வாங்கி கொள்ளலாம். இதில் இது தவிர பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வர்றோம். இந்த மூன்றில் உங்களுக்கு எப்படி பொருள்கள் வாங்கணுமோ இல்லை பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க. இத்தனையும் சொன்ன பின்னாடியும் கூட எப்படிங்க வாங்கிறது, எங்கெங்கே போகிறது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுறீங்க. என்னென்னா வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா வீஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு கூகுளில் போய் டெக்ஸ்ட் பண்ணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, வீஹா டாட் காம் இல்லாட்டி வீஹா அப்படின்னு விஇஹெச்ஏ போடுறது, இந்த மாதிரிலாம் தவறுகள் செய்கிறனால கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறீங்க, என்னங்க நாங்கள் தேர்ந்தோம் பொருள் நீங்கள் சொன்னது எதுவுமே கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அந்த மாதிரி தவறான வெப்சைட்டுக்கு போகாதீங்க, தவறான ஆன்லைன் ஷாப்பிங்க்கு போகாதீங்க. ஏன்னா எங்களுடைய இதெல்லாம் நான் என் குழந்தைய பற்றி பேசும்போது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அதனால் எங்கள் பொருள்கள் எல்லாம் தரம் வாய்ந்த பொருள்கள், சக்தி வாய்ந்த பொருள்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது நான் மட்டும் சொல்லலை, நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வாங்கி பயன்படுத்தியவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் கூடுதல் தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தான் இல்லை அவங்க கடையிலருந்தான் பொருள்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்து எங்கள் கவனத்திற்கு வந்து அதெல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்கோம். அதனால்தான் இது போன்ற போலிகளை தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பே உருவாக்கணும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பண்ணலன்னா. ஏன்னா நீங்கள் போலிகள் தவிர்க்கணும்னா வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உங்கள் செல்லில் இருக்கும், ஏதாவது பொருள் பார்க்கணும் வாங்கணும்னா அதில் போய் பார்த்துக்கலாம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு சிலர் சொல்லிடுறேன், எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய வீஹா ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த ஆப்லேயும், அதாவது வேறு எந்த யாருடையாவது ஆப்லேயோ இல்லை வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் கிடைக்காது. சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்றதை கமெண்ட்ஸில் கேளுங்கள். கேள்விகளாக நான் உங்களுக்கு பதிவுகளாக தர்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. வீஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் வீஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வீஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் வீஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் வீஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் வீஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.